जय श्री मन्नारायण, वेलकम टू चारूस किचन। இன்னைக்கு நான் கருப்பு உளுந்து பொங்கல் பண்ண போறேன். ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். நீங்க டின்னருக்கு கூட இதை சர்வ் பண்ணலாம். கருப்பு உளுந்து நிறைய நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கிறது. ஃபைபர் ரிச், கால்சியம் ஜாஸ்தி இருக்கு. நம்மளுடைய எலும்புக்கெல்லாம் நல்லா வலுவு சேர்க்கும். வீக்லி டுவைஸ் இந்த கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து போன் ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவாள். கருப்பு உளுந்துல லட்டு பண்ணலாம், கிச்சடி பண்ணலாம், வடை பண்ணலாம், நிறைய ரெசிபீஸ் பண்ண முடியும். கஞ்சி அது மாதிரி நம்ம பண்ண முடியும். இன்றைக்கி நான் கருப்பு உளுந்தில் பொங்கல் பண்ண போகிறேன். ஒரு கப் பச்சரிசி சேர்த்துருக்கேன். அரைக்கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். மூணு தடவை வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பொங்கலுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கருப்பு உளுந்தும் நல்லெண்ணெயும் நல்லா அந்த காம்போ ரொம்ப நல்லா இருக்கும். யூஸ்வலா நம்ம பொங்கலுக்கு வந்து நெய் ஃபுல்லா நெய் சேர்த்து பண்ணுவோம். இதுல நல்லெண்ணெய் சேர்த்து பண்ண போறோம். நாலரை கப் அளவுக்கு நான் வாட்டர் சேர்த்திருக்கேன். ஆறு விசிலுக்கு நம்ம குழைய வேக வச்சுக்கலாம். கருப்பு உளுந்து பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் டிஃப்ரெண்டான ஒரு சட்னி பண்ண போறேன். சுட்ட தக்காளி சட்னி. தக்காளி பழம் மூணு எடுத்துட்டு இருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா சுட்டுக்கணும். 15 மினிட்ஸ் நம்ம நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா சுட்டுக்கணும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். 10 மினிட்ஸ் தான் தக்காளி நல்லா சுட்டிருக்கேன். நல்லா சாஃப்டா குக் ஆயிடுது. இந்த சுட்டு பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி சுட்டதை வந்து நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாயும் நம்ம சுட்டு எடுத்துக்கணும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் இந்த சட்னி பண்ணுறது. நம்ம வதக்கி பண்ணுற மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, உப்மா, பொங்கல் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இந்த கருப்பு உளுந்து பொங்கலுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆறினதும் தோல் ரிமூவ் பண்ணிக்கணும். ஒரு பவுல்ல தோல் ரிமூவ் பண்ணின தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மேஷரால மசிச்சுட்டு இருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, அரை டேபிள் ஸ்பூன் பொடி பண்ணின வெல்லம், கால் டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்திருக்கேன், பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி தழை சேர்த்தாச்சு. உங்களுக்கு இன்னும் டேங்கியாக வேணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான சுட்ட தக்காளி சட்னி ரெடி ஆகிடுது. திருமாறுறதுக்கு, அதாவது தாளிக்கிறதுக்கு, 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி இஞ்சி தூவி நான் பொங்கலில் போட்டாச்சு. மிளகு வந்து நான் முழுசாக தான் போடுவேன். உங்களுக்கு வேணுமானா நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாம். சிம்மில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் நல்லா மிளகு நல்லா பொரியும். பொங்கலும் நல்லா குழைவாக ரெடி ஆகிடுது. நான் உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்தாச்சு. பொங்கலும் நல்லா குழசலா வெந்திருக்கு. இந்த பொங்கலுக்கு முக்கியமா நல்லெண்ணெய் சேர்க்கணும். வெறும் நெய்யில பண்ண வேண்டாம். நல்லெண்ணெய் சேர்த்து தான் பண்ணா டேஸ்டா இருக்கும். திருமாற செய்ய நான் அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன். நல்லெண்ணெயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது.
நம்ம நல்லெண்ணெய் செய்து பண்ணுறதுனால ஃப்ளேவர் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரெசிபியே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. சுட சுட இந்த பொங்கலுக்கு அந்த சுட்ட தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆற வச்சுட்டு நாங்கள் பெருமாளுக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த ரெசிபீஸ் போடுற போது உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.